வணக்கம் நண்பர்களே, இது உங்களுடைய ஜஸ்ட் ரைடு விலாக் சேனல். இந்த சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோத்தகிரியில் இருக்க கேத்தரின் ஃபால்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம கோத்தகிரியில் இருக்க கோடநாடு வியூ பாயிண்ட் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க மேலே ஐகார்டு கொடுக்குறேன், அந்த ஐகார்டில் போயிட்டு வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி April 6 சண்டே 2021. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா வெயில் வந்து கொஞ்சம் பாட்டத்தில் மழை அடிவாரத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதாவது 26 ஒரு 30°C அந்த ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேலே போக போக கூலிங்காக இருக்குன்றது ஒரு எதிர்பார்ப்பு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோத்தகிரியில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம், என்னென்ன டைமிங்ஸில் நம்ம உள்ளே என்ட்ரி ஆகணும் கேத்தரின் ஃபால்ஸுக்கு, ஸோ அதுக்கான என்ட்ரி ஃபீஸ் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க தொடர்ந்து பயணிக்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலைனாலே எப்போதுமே அழகு தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கமுமே பச்சை பசுன்னு எப்போதுமே பசுமையாக இருக்கிற ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை தான். இந்த மலையில் நீங்கள் வந்து எப்போ பயணம் செஞ்சாலும் சரி, அதாவது ஜனவரியிலேருந்து நீங்கள் December 2 வரைக்குமே சரி, ஒரு ஹோல் இயர் ஃபுல்லாக நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் ஒரு அலுப்பும் சலிப்பும் ஏற்படாத ஒரு பகுதி தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் இந்த கேத்தரின் ஃபால்ஸு. ஸோ அந்த கேத்தரின் ஃபால்ஸை நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதே வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டு தான். ஒரு பைக்காரா ஃபால்ஸ் மாதிரியோ ஒரு குற்றாலம் மாதிரியோ ஒரு பயங்கர ஃபேமஸான ஃபால்ஸ் கிடையாது. பட் இருந்தாலுமே அதுக்கெல்லாம் எந்த விதத்துலையும் குறைவு இல்லாமல் ஒரு அழகான அமைதியான இடத்துல அமைஞ்சிருக்கிறது தான் வந்து இந்த கேத்தரின் ஃபால்ஸ். அதாவது ஒரு நல்ல வியூ பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் அந்த இயற்கை அழகை ரசிக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் பயணிக்கலாம். அங்கே தூரத்தில் ஒரு ஃப்ளோரசன்ட் கலரில் ஒரு பில்டிங் தெரியுது. ஸோ இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா TN 43. இது வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி வரைக்குமே இந்த மாதிரி ஷாப் பார்க்கலாம். இந்த இடத்துல ரொம்ப சின்னதாக இருக்குது. இதுவே பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி போகிற ரோட்டில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட். இந்த TN 43ன்றது நீலகிரியோட கோடு. இந்த ஏரியாவில் ரொம்ப ஃபெமிலியரான ரெஸ்டாரண்ட்டில் இதுவும் ஒன்று. இப்போ நம்ம அரவேணு வந்துட்டோம். அரவேணுன்றது பார்த்திங்கன்னா கோத்தகிரியில் இருக்கிற ஒரு பஞ்சாயத்து தான் அந்த அரவேணுன்றது. இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த இடத்துக்கு நம்ம எப்படி வர்றோங்கிறத வந்து வீடியோட கடைசியில் நான் சொல்கிறேன். ஒரு பர்ஃபெக்டான வியூ பார்க்குறதுக்கு நம்ம ஒரு எவ்வளோ தூரம் வேணாலும் பயணிக்கலாம்னு சொல்லி அப்படி பயணிக்கிறது தான் வந்து இந்த கேத்தரின் ஃபால்ஸு. இந்த கேத்தரின் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான சம்மர் கேட்வேனே சொல்லலாம். இந்த ஃபால்ஸ் வந்து ஒரு 250 உயரத்துலேருந்து விடுவுறதை பார்க்குறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக இருக்கும், அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே வந்து ஒரு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா அழகாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த இடத்த வந்து கோத்தகிரியில் வந்து ஒரு ஹிடன் ஜெம்மா பிளேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். கேத்தரின் ஃபால்ஸ் அப்புடின்னு எப்படி இதுக்கு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எம்டி காக்பர்ன் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ்காரர், அவர் தான் வந்து இந்த கோத்தகிரியில் வந்து முதன் முதலாக காஃபியை வந்து ஒரு பிளான்டேஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவர். அவரோட மனைவி பேர் தான் கேத்தரின். ஸோ அந்த கேத்தரின் அப்படிங்கிற பேர் தான் வந்து இந்த ஃபால்ஸுக்கு வச்சுருக்காங்க. இந்த கோத்தகிரியில் வந்து மிக முக்கிய சுற்றுலாத்தலங்களில் அந்த கேத்தரின் ஃபால்ஸும் ஒன்று. கேத்தரின் ஃபால்ஸ் அரவணுன்ற ஊராட்சியில் இருக்குது. இது கோத்தகிரிலேருந்து ஒரு 7 தூரத்துலேருந்தும் குன்னூர்லேருந்து ஒரு 21 தூரத்துலேருந்தும் இருக்குது. இந்த கேத்தரின் ஃபால்ஸை வந்து ஒரு பார்க்கும்போது ஒரு டென்ஸான ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு சில்வரை வந்து எப்படி மெல்ட் பண்ணி ஊற்றிருப்பாங்களோ அந்த மாதிரியான வந்து ஒரு வியூ தெரியும். ஸோ இந்த வியூ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் குன்னூரில் இருக்க டால்ஃபின் ஹவுஸ் வழியாக பார்க்கலாம். இதை வந்து டபுள் கேஸ்கேடு ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இரட்டை மடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பகுதியை குன்னூர்லேருந்தும் இன்னொரு பகுதியை விழுவுற பகுதியை வந்து கோத்தகிரிலேருந்து நம்ம பார்க்கலாம்.
இதுதான் கேத்தரின் ஃபால்ஸோட பார்க்கிங் பாயிண்ட்டு. இந்த இடத்துல டூ வீலராக இருந்தாலும் ஃபோர் வீலராக இருந்தாலும் இந்த இடத்துல தான் வந்து நம்ம நிப்பாட்டிட்டு இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். அதுவும் ஒத்தையடி பாதை வழியாக தான் போகணும். ஏன் அப்போ ஒத்தையடி பாதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதனால தான் வந்து இந்த ஒத்தையடி பாதை. இந்த மாதிரியான இது வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டினால தான் இவ்வளோது இடம் கொடுத்துருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொதுநல நோக்கத்துக்காக ஃபால்ஸுக்கு வர்றவங்க வந்து போய் பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இடத்த வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் குடியிருப்பு பகுதியெலாம் இருக்குது. ஸோ வந்து இங்கே வந்து படுகர் இன மக்கள் வந்து அதிகம் வாழ்கிற ஒரு பகுதி தான் இந்த இடம். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து நம்ம ஒரு 500-600 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம போக வேண்டியிருக்கு. இந்த இடத்துலலாம் குரங்குகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வீடியோ ஆரம்பத்திலே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் இங்கே என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி. ஒரு ட்ரெக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, அதாவது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒரு பிகினர் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு சான்ஸு ட்ரெக்கிங் போகிறதுக்கு. இங்கே ஃபோட்டோஸ் எடுக்கலாம், நல்ல நல்ல வீடியோஸ் எடுக்கலாம், அருமையான வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்து கிடைக்கும். ஸோ புதுசாக நீங்கள் ட்ரெக்கிங் வரீங்க அப்படின்றீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஷூஸ் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா வந்து ஒரு கவர் செப்பல் மாதிரி போட்டுக்கோங்க, அதான் வந்து ஈவன் பெஸ்ட்டு. இங்கே வந்து லாங்வுட் ஃபாரஸ்ட்னு ஒன்று இருக்குது, லாங்வுட் சோலா ஃபாரஸ்ட்னு இருக்குது. நீங்கள் வந்து அங்கே ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா லோக்கலில் இருக்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க பர்மிஷன் கொடுத்ததுன்னு பேரில் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரெக்கிங் போகலாமாங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் வேறு என்னென்ன இடத்துக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடநாடு வியூ பாயிண்ட் போகலாம், டால்ஃபின் ஹவுஸ் போகலாம். டால்ஃபின் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து இந்த கேத்தரின் ஃபால்ஸோட இன்னொரு சைடாக பார்க்கலாம். லேம்ஸ் ராக் போகலாம், சிம்ஸ் பார்க் இருக்குது, அருமையான பார்க் இது. இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு ட்ராவலருக்கு டிப்ஸ், இங்கே வரணும்போது என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு கொண்டு வந்துருங்க, சாப்பாடு, வாட்டரும் கொண்டு வந்துருங்க. ஸோ இது ரெண்டும் வந்து இந்த இடத்துல வந்து எங்கேயுமே கிடைக்காது. அதே மாதிரி நீங்கள் கொண்டு வந்த பொருளை சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து அங்கங்கே வீசிடாமல் இந்த இடத்துல வந்து ஒரு கேரி பேக்கில் நீங்கள் எதில் கொண்டு வரீங்களோ அதிலே திரும்ப கட்டி கொண்டு போய் குப்பை தொட்டில் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, அங்கங்கேன்னு வீச முடியாது. பார்த்தாங்கன்னா அதுக்குண்டான பனிஷ்மெண்ட்டும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். இந்த இடத்துக்கு நீங்கள் எப்போ வந்து விசிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்சூன் முடிஞ்சு அதாவது ஜான்வரியிலேருந்து நீங்கள் செப்டம்பர் வரைக்கும் வந்து நீங்கள் அழகாக வந்து இங்கே ட்ராவல் பண்ணி வரலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதன் பிறகு அதிக மழைப்பொழிவு இருக்கிறதுனால இந்த மாதிரி இடங்களில் வர்றது வந்து அவ்வளோ சேஃப் இல்லை. ஸோ தண்ணியோட அளவும் அதிகமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விடிய காலையில் இந்த மாதிரி ஜனவரி மாதம் அந்த மாதிரி ஜூன் மாதம் ஜூலை மாதம் வந்து விடியற் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ்ட் நிற்கிறத வந்து பார்க்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லை உங்களால் அந்த மாதிரி டைமில் எழுந்திருக்க முடியல அப்படின்னா ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா கூட அருமையாக இருக்கும். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் 6 மணி அப்படிலேருந்து இல்லைன்னா சாயந்தரம் 6 மணி அவ்வளோதான் டைம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நீங்கள் வந்து வெளியே வர பார்க்கணும். ஏன்னா இந்த ஏரியாவிலலாம் கரண்ட்டு கிடையாது, அதனால் நீங்கள் மிருகங்களோட காட்டு விலங்குகளோட கொஞ்சம் நடமாட்டங்கள் இருக்கும். அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் 6 மணிக்கு முன்னாடி வர முடியுமோ அது மாதிரி நீங்கள் வந்து திரும்ப பாயிண்ட்டுக்கு வந்துடணும். இங்கே வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ்னு எதுவுமே கிடையாதுங்க. ஸோ அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம். வீக் டேஸ் எல்லா வீக் டேஸ்னு அதாவது வீக் டேஸ் லீவு அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் வீக்கில் எல்லா நாட்கள்லையுமே நீங்கள் இங்கே வரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பிளேஸ் வந்து. நீங்கள் இங்கே எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயினில் வர்றதா இருந்தால் மேட்டுப்பாளையத்துலேருந்து நீங்கள் குன்னூர் வந்து வரலாம், இல்லை கோத்தகிரி வந்து வரலாம், ஊட்டிலேருந்து வரலாம். ஊட்டிலேருந்து வர்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இது வந்து ட்ரெயின் எடுத்துகிட்டு ட்ரை ட்ரெயின் எடுத்துக்கிட்டு கூட வரலாம். ரோடு வழியாக வந்தீங்கன்னா பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸஸ் நிறையா இருக்குது, ரெண்டல் கார் கூட வரலாம், பைக்கில் வரலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏப்ரல் மாதம் வந்ததுனால தண்ணியோட அளவு கம்மியாக இருக்குது, பட் தண்ணியோட வேகம் அதிகமாக தான் இருக்குது. பாருங்கள், பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி அளவு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் அந்த இடத்துல வந்து ஆழம், நம்ம வந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகலாம், உள்ளே கல் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் அவ்வளோ சேஃப் இல்லை, நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இந்த இடத்துல. நல்லா பயங்கர கூலிங்காக இருந்தது. ஸோ நல்லாவே என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஏன்னா அதை நான் மாற்றிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.